வாழ்க்கையில் ஏதாவது சின்னதாக இழந்துட்டோம்னா கூட ஹேராக போச்சுன்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த ஹேரையே இழந்துட்டோன்னா அது இல்லாமல் வாழறவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஹேர் லாஸ் குறிப்பாக ஆண்களுக்கு எதனால் ஏற்படுது, இது வராமல் தடுக்க என்னெல்லாம் பண்ணலாம், இது வந்துச்சுன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடைக்க போகுது. வெல்கம் டு மெட்ராஸ் சென்ட்ரல், திஸ் இஸ் முத்து. கூந்தல் உதிரது பொதுவாக ஆண்களுக்கு பருவம் அடைந்த பிறகு ஆரம்பிக்குது. அதுவும் இந்த 16-17 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் முடியோட அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. 20-30 வயசுக்குள்ள ஆண்கள் 20% முடியை இழந்துடுறோம். அதுக்கப்புறம் 30-40 30%, அது மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே போகுது. ரீசன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வர்றது ஜெனட்டிக்ஸ் தான். நம்ம குடும்பத்தில் நம்ம தந்தைக்கோ இல்லை தாய்மாமாவுக்கோ சொட்டை இருந்தால் நமக்கு வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே அவங்களை திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க, ஏன்னா இதே கஷ்டம் இதே மன உளைச்சல அவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க. அடுத்த பெரிய ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ். அப்படியே கடுப்பானா நம்ம வந்து முடிய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்களா கஷ்டப்பட்டு பிச்சுக்கவே வேணாம், ஏன்னா ஸ்ட்ரெஸ் எடுத்தா முடி தானாவே பிஞ்சு கீழே விழுந்துரும். புவர் டயட் இஸ் அனதர் பிக் ரீசன். நம்ம உடல்ல புரோட்டீன் மற்றும் அயன் குறைவா இருந்துச்சுன்னா முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த முக்கியமான ரீசன் வந்து ஸ்மோக்கிங். ஏண்டா தம் அடிச்சா கேன்சர் வரும்னு சொன்னீங்க, நாங்க நிறுத்தல. தம் அடிச்சா ஆன்ம குறைபாடு வரும்னு சொன்னீங்க, நாங்க நிறுத்தல. இப்ப என்ன முடி கொட்டுதுன்னு புதுசா ஒரு கதை கட்டி விட்டுறீங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா கிடையாதுங்க. இப்ப வேணாலும் இதை பாஸ் பண்ணி நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். அடுத்த பெரிய ரீசன் வந்து முடிய சரியா மெயின்டைன் பண்ணாதது. இந்த டான்ட்ரஃப்ன்ற ஒரு விஷயம் இருக்கே, மண்டையில் ஒரு தடவை வந்துச்சுன்னா வாழ்க்கை முழுக்க நம்ம அப்படியே வழுக்க ஆற வரைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. ஸோ டைமுக்கு டைம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளை டான்ட்ரஃப்லேருந்து மட்டும் இல்லை டஸ்ட்லேருந்தும் காப்பாற்றும். ஏன்னா டஸ்ட்டும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஸோ நம்ம வண்டி ஓட்டுறப்போ ஹெல்மெட் இல்லைனா கேப் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தைராய்டு அண்ட் அதர் ஹார்மோன் ரீசன்ஸ். நம்ம உடம்புல டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து சுருக்கமாக டிஹெச்டின்னு சொல்லலாம். இது வந்து டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்ற ஹார்மோனோட ஒரு பை ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் பண்ணுன்னா ஆண்களுக்கு வந்து இருக்கிற டீப் வாய்ஸ், அதுக்கப்புறம் ஹேரி செஸ்ட், மசில் மாஸ், இதெல்லாம் ஏற்படுத்துறது வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த செக்ஸ் உணர்வு இதெல்லாம் ஏற்படுத்துறது கூட இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் தான். இந்த டிஹெச்டின்ற ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாச்சுன்னா நமக்கு வந்து முடிவு கொட்டுறது கொஞ்சம் அதிகமாகும்னு டாக்டர் சொல்றாங்க. அடுத்தபடியா வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் பால்டிங்க்கு வருவோம். 7 மனுஷ மண்டையை பிரிச்சுக்கோ, நீ எந்த 7 இப்ப இருக்க நினைச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எதுனா நம்ம முடியில வந்து ஒரு எம் ஏற்படும் இந்த நெத்திக்கு மேல. இது வந்து தவிர்க்கவே முடியாது. முடி ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கும் இந்த எம் கண்டிப்பா பருவம் அடைஞ்ச பிறகு ஏற்படும். அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த எம் லேசா ஒரு யூவா மாறும். அதுக்கப்புறம் உச்சந்தலையில லேசா ஒரு பேட்ச் ஏற்படும். 3 ஸ்டேஜில் என்ன ஆகும்னா உச்சந்தலையில் இருக்கிற அந்த பேட்ச் கொஞ்சம் பெருசாகி ஒரு ஓ ஷேப்பில் காணப்படும். அதே சமயம் நெத்திக்கு மேலே இருக்கிற அந்த யூ இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் உச்சந்தலையில் இருக்கிற பால்ட் பேட்சும் நெத்தியில் ஏற்படுற அந்த பேட்சும் லேசாக இணைய ஆரம்பிக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் என்ன மிச்சம் இருக்கும்னா சைடில் இந்த பாகம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும், மற்றதெல்லாம் ஆல் கிளியர் ஆயிரும். ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா வருமுன் காப்போம்ன்ற பழமொழி இங்கே வந்து ஒரு 700% அப்ளை ஆகும். அதே சமயம் ஹோமியோபதி மற்றும் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் கூட இதுக்கு இருக்குன்றாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு வந்து சயின்டிஃபிக்காக எதுவும் சொல்ல முடியாது. சயின்டிஃபிக்காக போனோம்னா இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இந்த மினாக்சிடில், அதுக்கப்புறம் வந்து ஃபினஸ்ட்ரேட், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்கிறாங்க. இந்த மருந்தை நான் சொல்கிறேன்றதுனால உடனே போய் மருந்து கடையில் கேட்டுறாதீங்க. சத்தியமாக நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இருக்கிற முடியை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுன்னா நம்ம முடியோட ஹெல்த், எஸ்பெஷலி முன்னாடி இருக்கிற இந்த பார்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். டிவியில் நம்ம விளம்பரத்தில் பார்ப்போம் நிறைய இந்த மிராக்கிள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இது போட்டால் உடனே முடி வளரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேலே நமக்கு வந்து நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சம் கம்மி. ஸோ விஷயம் தெரிஞ்ச ஒரு டாக்டர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதியாக வரது டிரான்ஸ்பிளான்ட். இப்போ நம்ம பார்க்குற நிறைய முன்னணி கிரிக்கெட்டர்ஸ் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணுறாங்க. ஒரு தடவை இல்லை மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுவாங்க. இந்த டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக நம்ம முடியில் வந்து கொட்டவே கொட்டாத பகுதிகள்னா இங்கே சைடில் இருக்கிற இந்த பார்ட். ஸோ இங்கே இருக்கிற ஹேர் செல்ஸை எடுத்து மற்ற இடத்துல நடுவாங்க. முடின்றது நம்ம கான்ஃபிடென்ஸை டைரெக்டாக பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தலைவாடுறப்போ சீப்பில் வந்து ஒரு 4 முடி தங்கிருச்சுன்னா ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்யும் போது கூட நம்ம வந்து அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். சைக்கலாஜிக்கலாக நிறைய டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு சர்வே பற்றி பார்த்தேன். அதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பப்ளிக்கில் இது 2 பேரில் யார் இன்டெலிஜென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து முடி கம்மியாக இருந்திருக்கு, ஒருத்தருக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதில் வந்து நிறைய பேர் யார் இன்டெலிஜென்ட்னு சொன்னாங்கன்னா முடி கம்மியாக இருக்கிறவங்க தான். ஸோ முடி கம்மியாக இருக்கிறது இஸ்
இன் பீயிங் பால்ட் இஸ் இன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த முடி கொட்டுறதை பற்றி ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.